Hi friends, welcome to the unique design. இந்த ப்ளவுஸ் பால் செயின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பால் செயின் கருத்து போகுதுன்னு சொல்கிறாங்க, பட் நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன், அதிகமாக கருத்து போனதில்லை. வாங்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு கோல்ட் கலராக இருக்க மாதிரி பார்த்து வாங்க வேணாம், மைல்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்க, கருத்து போகாது. ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில். 1 packet 173 rupees. யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் எகெயின் பால் செயின் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன், நார்மல் நீடில் அண்ட் கோல்டன் கலர் த்ரெட் வச்சு. 3 balls கேப் விட்டு சைட் ஸ்டிச்சஸ் கொடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் லைன் 2 stones நடுவில் ஒரு 4 mm ரவுண்ட் பீட் சுகர் பீட் நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 8+8 16 strands ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். கான்ட்ராஸ்டாக வேணும்னா சாரி கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி கலரில் கொடுத்தா இன்னும் பிரைட்டாக இருக்கும், பட் நான் ப்ளவுஸ் கலர்லேயே கொடுக்குறேன். இந்த ப்ளவுஸ் வேறு சாரி கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு செல்ஃப் கலர்லேயே டிசைன் பண்ணுறேன். ப்ளவுஸ் சிம்பிளாக போதுன்னா இதே சேம் நெக் டிசைனை ஸ்லீவ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணுறேன். 2 centimeter கேப்பில் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 5 centimeter என்னோடய ஸ்லீவுக்கு சென்டர் பாயிண்ட். அந்த 5 centimeter மார்க் பண்ணதை 1 கோடு விட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண ஒயிட் கிளாஸ் பென்சில் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சென்டர் லைனில் கீழேருந்து 1.5 centimeter கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே லைனில் மேலேயும் 1.5 centimeter கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண டாட்ஸில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் டாப்லேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். ஸ்டோனோட ஒரு சைட் 8 sugar beads இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன், இன்னொரு சைட் 9 sugar beads வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக வரும். ப்ரிசோ பிராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நாட் போட வேண்டாம், அப்படியே நீட்டில் மேலே கொண்டு வந்து ரெண்டு வீட் பீட், அதுக்கு சென்டரில் ஒரு வீட் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பால் செயின் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ப்ளூ அப்ளை பண்ணி அந்த லைனில் பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பால் செயின் ட்ரை ஆனதுக்கப்புறம் சைட் ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் லுக். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.